அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய பள்ளப்பட்டி வாழ் உலமா பெருமக்களே, சங்கைக்கும் மேன்மைக்கும் உரிய பொறுப்பாளர்களே, சமுதாயத்தின் முன்னோடிகளே, நாளைய நன்மை தீமைகளுக்கெல்லாம் பொறுப்பேற்று செயல்பட இருக்கின்ற இளைஞர்களே, மதரசா அன்று கான்காக்களுடைய பொறுப்பாளர்களே, உங்களிடத்தில் ஒரு தாழ்மையான ஒரு விண்ணப்பம். ஹஜ் கமிட்டியினுடைய பிளேட்டுகள் சென்று கொண்டிருக்கிறது. மே 26 ஜூன் 9 வரையும் தமிழகத்தை பொறுத்து 6000 ஹாஜிகள் ஹஜ் கமிட்டியின் மூலமாக பயணிக்கிறார்கள். அதிலே 5வது ஃப்ளைட்டாக அதிலே 326 பேர் பயணம் செய்தார்கள். அதிலே முழுமையான முறையில் பெண்கள் 321 பேர் பெண்கள், 4 ஆண்கள். அது நம்மளா போட்டோம். என்னண்டா, இவர்கள்லாம் மஹரம் இல்லாமல் வந்திருக்கிறார்கள். மஹரம் என்றால் ஒரு கட்டின கணவனோடோ அல்லது தகப்பனோடோ அல்லது சகோதரனோடோ அல்லது பெத்த பிள்ளையோடோ இல்லாமல் அவர்களாகவே வந்திருக்கிறார்கள். முன்னேலாம் ஹஜ் கமிட்டியினுடைய ஃபார்ம்ல வந்து மஹரம் கேட்பாங்க, மஹரம் இல்லாட்டி போக முடியாது. ஆனா இந்த ஆக்ட் வந்து இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தி வச்சிருக்குது. ஆனா அதை வந்து சவுதி ஃபாலோ பண்றான். ஒரு விஷயத்தை நாம தெளிவா விளங்கணும், மஹரம் இல்லாத பெண்களின் மீது ஹஜ்ஜே கடமை இல்லை. சுத்தம் இல்லைன்னா அவங்களுக்கு என்ன, எப்படி தொழுகை இல்லையோ? சுத்தமில்லாத நேரத்தில் நோம்பு கூட மீட்டுறோம், சுத்தமில்லாத நேரத்தில் உண்மை தொழுகைக்கிழமை இல்லை. இவங்களுக்கு மஹரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பெண்கள் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நிறைவேற்றினா கூடுமா கூடாதாங்கிறது ரெண்டாவது. தயவு செய்து நம்மெல்லாம் பொறுப்பாளர்கள், என்னை சேர்த்தி தான் சொல்கிறேன், இந்த வருடம் நடந்துருச்சு, ஒரு ஃப்ளைட் போயிருக்கு, ஃபுல் ஃப்ளைட். ஒவ்வொரு ஃப்ளைட்டுமே வந்து 326 பேர். நாமெல்லாம் அவங்களை அப்படி போடக்கூடாதுங்கிறக்காண்டி ஒரு 4 ஆண்கள் போட்டுச்சு. நான் கேட்குறேன், இப்படியே தொடர்ந்தால் தீன சரியத்தை யார் பின்பற்றுறது? ராமசாமி குப்புசாமியா? அப்புறம் எதுக்கு நமக்கு கைருன் நிசான் பேரு, தாஜி நிசான் பேரு, ஹத்தீஜான்னு பேரு, ஆயிஷாண்டு பேரு, உம்முகுல்சூண்டு பேரு, எதுக்குங்க? பேரளவில்லையா? தீனை யார் பின்பற்றுறது? அரசாங்கம் எத்தனையோ ஜீவோ கொண்டு வருவாங்க, அவங்க வந்து ஒரு ஆக்டை அறிமுகப்படுத்துவாங்க, அதுக்காக நாம் அமுல்படுத்துறதா? நாம் அமுல்படுத்துறதா? நான் கேட்குறேன், இவ்வளோ பெரிய பாப்புலேஷன், நல்ல முஸ்லீம் பெர்சன்ட்டு, முஸ்லீம் பாப்புலேஷன் 100% இருக்கக்கூடிய ஊர் நமது பள்ளப்பட்டி மாநகர். பள்ளப்பட்டியிலிருந்து 2 பெண்கள் மகரம் இல்லாமல் போயிருக்கிறார்கள். நான் அந்த 321 பெண்களையும் கேட்டேன், உன் ஊர் எந்த ஊர்னு கேட்டேன். ஒவ்வொன்றும் சொல்லப்பட்டதை கேட்டு அவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு தான் போறாங்களே ஒழிய, நான் தான் இப்போ சங்கடப்பட்டோம். ரொம்ப மனசு வேண்டியா அல்லா, என்னடா அல்லா இந்த தீனை எப்படி ஹயா தாக்குறது? என்குசுத்தீன் ஒரு குறைவு வருவது, இந்த உணர்வை நம்ம ஏற்கனும். தயவு செய்து, நான் சொல்லுகின்றவன் சிறுவனாக இருக்கலாம், இதை கேட்கின்றவர்கள் என்னை விட பெரியவர்களும் இருக்கலாம். அதனால தயவு செய்து இதுல நான் ஒரு லாபி இல்லாமல் நான் கேட்கிறேன், இந்த ஃபசாதை நாம் ஒழிப்பதற்கு நாம் இறங்கினா தான் முடியும்.
அதுதான் அங்கே தப்பி சண்டை பண்ண அவசியம் இல்லை. நான் இது இன்னி போக போக ஒன்று ஒன்று ஆகும். அடுத்த வருஷம் ரெண்டு ஃப்ளைட் போவாங்க. இப்போ ஒரு ஃப்ளைட் ஃபுல் போயிருக்குது, அடுத்த வருஷம் ரெண்டு ஃப்ளைட்டு தாங்களாகவே. நான் கேட்குறேன், எப்படிங்க நம்மளும் எல்லாம் ஹஜ்ஜுக்கு போயிருக்கு வந்திருக்கோம், இப்படி ஒரு ஆண் துணியோடு போய் அங்கே முடியாமல் தொலைஞ்சி வச்சிருக்கும் போது இந்த பெண்கள் மட்டும் போய்கின்னா என்னங்க ஆகிறது? தயவு செய்து இதை ஜும்மாக்கள்ல நாம் விளக்கணும், ஆரம்பத்திலே விளக்கிடணும். ஹஜ்ஜுக்கு ஃபார்ம் ஃபுல் பண்ணும் போதே கேட்கணும் அவங்கள, நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்கட்டு, எப்படிங்க இந்த ரெண்டு பெண்கள் நம்ம ஊர்லேருந்து வந்தாங்க? சகோதரர்களே, அல்லாஹ் என்னுடைய பொறுப்பு இருக்குதுங்கிறத நான் கேட்டு தான் நான் சொல்கிறேன், நான் அதை உணர்ந்து தான் பேசுகிறேன். ஏதோ பேச்சு என்பது அடுத்து ஒரு பேசப்படக்கூடியதல்ல. அதனால் இவைகளிலிருந்து நாம் இதை தடுத்து நிறுத்துவதற்கு நாம் இறங்கினா தான் முடியும். எவ்வளோ ஃபஸாது தெரியுமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சாதா சொல்லி அனுப்பிச்சிட்டோம், அல்லாஹ் உங்கள் ஹஜ்ஜை கபூல் செய்வானாக, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானாக. எல்லாத்துக்கும் செய்கிற துவாவை இவங்களுக்கு செஞ்சு அனுப்பிச்சிருக்கிறோம். தயவு செய்து அல்லாஹ் இப்படிப்பட்ட இதுகளுக்கெல்லாம் வழி விட்டுறாதீங்க. இது நம்மளால் முடியும். இதுக்குள்ள அரசாங்கம் வந்து குறுக்கு நிற்க போறதில்லை. நாமளாக ஏற்பாடு பண்ணுறது. நாம் பார்த்து கோர்ட்டுக்கு போனா தாங்க வச்சு செய்யறான். கோர்ட்டுக்கு போகாம பள்ளியிலேயே ஐக்கிய ஜமாத்திலேயே உட்காந்து பேசிட்டா எதுக்குங்க வந்து ஜட்ஜ் இதில் வந்து தலையிடுறாரு? கோர்ட் எங்க தலையிடுது? நாமளா வந்து அங்கே போய் பூந்துக்கிட்டு கோர்ட்ல அப்புறமேல் வேக்குது வடிதுன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருந்தா? கொஞ்சம் தயவு செய்து முகல்லா ரீதியாக நாம் ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும். நம்ம கடையில் இருக்கலாங்க, நம்ம கடையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குதுங்க, அதெல்லாம் தூர விடுங்க இன்ஷா அல்லாஹ். அதனால் இவைகளில் நாம் ஒருங்கிணைந்து பயணிப்பதற்கு நாம் அது ஊர் மாஷா அல்லாஹ். நம்ம ஊருக்கு ஒரு பெருமை இருக்குங்க, நம்ம ஊருக்கு ஒரு பெரிய கண்ணியம் இருக்குங்க. அல்ல நம்ம ஊருடைய கல்ச்சருடைய இதுகளில் ஒன்றும் பெரிய குறை சொல்கிற மாதிரி இல்லைங்க. ஆனால் இது போன்ற செயல்பாடுகள், இது போன்ற செயல்பாடுகள் நார்த் ஆர்காடு இருக்க, நார்த் ஆர்காடு இங்கிட்டு வேலூர்ல இருந்து நீங்க பெங்களூர் தக் பாத்தீங்கன்னா அதுல ஒரே ஒரு லேடி தான் போயிருக்கு. அந்த முழு டிஸ்ட்ரிக்டுக்கு எல்லோ டிஸ்ட் நார்த் ஆர்காடு முழு டிஸ்ட்ரிக்டுக்கு. ஆனால் நம்ம ஊருக்கு ஊர்ல இருந்து மட்டும் ரெண்டு பேர். தயவு செய்து, தயவு செய்து அவங்களை கண்டறிஞ்சு இந்த தப்பை இனிமேல் மற்ற பெண்களும் கையில் எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் கடமை உணர்வோட நம்ம எவ்வளோ விஷயங்களை பேசுகிறோம். அல்லாஹு அக்பர். முன்ன மாதிரி இல்லை, ஊர் எவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு, எவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. ஆனால் அல்லாஹ் டெவலப்மெண்ட் ஆகலாம், ஆளும் வரணும், ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அடிப்படையில் நம்மளுடைய தீனை விட்டு நம்ம புறக்கணிச்சிட்டு நம்மளுடைய செயல்பாடுகள் போயிடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் யாபகத்தில் வையுங்கள். வர்ற ஹஜ்ஜினுடைய இதுகள் ஃபார்ம் டிக்ளேர் ஆகும் பொழுது அப்போ நாம் முகல்லாதோறும் இவைகளை யாபகப்படுத்தி யாரெல்லாம் தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு அப்படி யாராவது தனி தாக்கல் பண்ணியிருந்தாங்கண்டா மகரம் இல்லாமல் அதை கேன்சல் பண்ண வச்சு, கேன்சல் பண்ண வச்சு. நான் கேட்கணும், இந்த குடும்பத்தில் யாருமே இல்லையா? நாலு லேயர் இருக்கேங்க. அத்தா ஒன்று வரலாம், அண்ணன் தம்பி வரலாம், புள்ள வரலாம், புள்ள வரலாம், கணவன் இல்லைன்னு விடுங்களே. இந்த மூணு லேயர் இருக்கல, மூணு அடுக்கு இருக்கல, இதுகளில் தொடரலாம்ல, பயணிக்கலாமே. அவங்க யாரு கூட மகரமோட பயணிக்கலாங்கிறதுக்கு வழிவாய்ப்பு இருக்கா இல்லையா? அதனால தயவு செய்து இன்ஷா அல்லாஹ் இதை நாம முன்னிலைப்படுத்தி இதற்குண்டான பரிகாரத்தை நம்ம தேடணும். தீன நாம தாங்க பின்பற்றணும். நாளைக்கு அல்லாஹ் கேட்டாண்டா, அல்லாஹ் ஒரு ஹஜ்ஜுங்கிறது ஒரு கடமை, போற போக்குல, போற போக்குல கடமை இல்லாத ஒரு செயலையும் நாமளே செய்ய வச்சிட்டோம்டா. அல்லாஹ் அல்லாஹ் காப்பாற்றுவானாக இன்ஷா அல்லாஹ். இந்த செய்தியை நாம நம்ம மக்களுக்கு மத்தியில், ஆண் பெண்களுக்கு மத்தியில இன்ஷா அல்லாஹ் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு உணர்வு வரணும், உணர்வு வரணும். என்னடா நம்ம ஃபேமிலியில் கேட்பாரட்டா இருந்துட்டாங்க, எப்படி மகரம் இல்லாமல் போனாங்கன்ட்டு அந்த முழு ஃபேமிலி, அந்த குடும்பம், அந்த ஹாந்தான் இருக்குல்ல, அது நம்ம ஊரில் தான் எல்லாம் ஹாந்தான் வகையரா வகையராவாக இருக்கிறோம். அந்த வகையரா இதில் தலகுணியணும். எங்கள் வகையரால் இப்படி ஒருத்தர் போயிருக்காங்களா மகரம் இல்லாமல் அப்படின்னு அவங்க உட்காந்து கூட்டாக உட்காந்து பேசி வாதம் விவாதம் இல்லை, சண்டை ஆயிக்காமல் அவங்களுக்கு பக்குவமான முறையில் எடுத்து சொல்லி
அவைகளை நாம் இன்ஷால்லா செய்ய வைக்கணும். மஹரமோடவே ஹஜ்ஜ செய்ய வைக்கணும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் நமக்கு புரிதலை தருவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மௌலவி தர்வேஷ் ரஷாதி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.